الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته الله لي على وتكلمنا الله لي كلام من ذي بيتنا ما من ذي كيلو ولا هكذا أن الكرمانا صلى الله عليه وسلم أبرزل أو ذلك ترجع ولي والد كذا أبرزل سيد وند نمك ملما ليا هذا كذي بعد سيدي كلي نام بارتو ذي அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய சிறு வயதிலே அவர்கள் வியாபாரம் செய்யவில்லை, மாறாக சஹாபி கோத்திரத்தை சார்ந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளை மேய்த்து வந்தார்கள் என்பதாக புகாரி ஷரீப் என்ற ஹதீஸினுள்ளே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு அவர்கள் 25 வயதுக்கு பிறகுதான் அவர்கள் வியாபாரத்தை தொடங்குகின்றார்கள். அதிலும் குறிப்பாக சாம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரோடு சேர்ந்து மக்காவிலே ஒரு அற்புதமான ஒரு வியாபாரியாக சாம்ப் இப்னு அபி சாம்ப் என்பவர் இருந்தார். அவரோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கின்றோம். வியாபாரம் அவர்கள் வெளியே ஊர்களுக்கு சென்று சாம் சிரியா போன்ற நாடுகளுக்கு சென்று அவர்கள் வியாபாரம் செய்து வரக்கூடிய நிலைகளை பார்க்க முடிகின்றது. அப்படி அவர்கள் வியாபாரம் செய்து வந்து அவருடைய நம்பிக்கை, வாய்மை, அவருடைய பேச்சுத்திறன் இவற்றையெல்லாம் பார்த்து அன்றைய காலத்தில் மக்காவிலேயே செல்வ சீமாட்டியாக மிக உயர்ந்த குலத்தை சார்ந்தவராகவும் செல்வ சீமாட்டியாகவும் மிகப்பெரிய பணக்காரராகவும் திகழ்ந்த, அதே சமயத்திலே மக்காவிலே ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய வயது 40. அந்த நேரத்தில் தன்னுடைய அடிமை மைசராவுடைய ஆலோசனையின் பேரில் மைசரா அவர்களிடம் கேட்டு, நாம் நம்முடைய அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பழக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வியாபாரத்திற்கு ஆட்களை பணியாட்களை அமர்த்தி அவர்கள் வியாபாரம் செய்து வந்தால் அதில் கிடைக்கக்கூடிய லாபத்திலே ஒரு பகுதியை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து வந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெருமானாருடைய நம்பகத்தன்மை, வாய்மை, அவருடைய உண்மை திறன், இது இதெல்லாம் பார்த்து என்ன செய்தார்கள், மைசரா அவர்கள் சொல்ல, அதனால் நாயகத்திடம் அழைத்து நீங்கள் வியாபாரம் செய்து வந்தால் என்னுடைய பொருட்களை கொண்டு போய் வியாபாரம் செய்து வந்தால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை விட உங்களுக்கு அதிகமாக நான் தருகின்றேன் என்று பேசப்பட்டு, அதற்கு பிறகு அவருடைய வியாபார பொருட்களோடு ஷாம் தேசத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். அவர் சென்று வரக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்களை, நிறைய மாற்றங்களை அவருடைய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை பெண் மைசரா அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் வந்து சொன்னார்கள். பெருமானாரை பற்றி நிறைய செய்திகளை சொன்னார்கள். அதில் சில செய்திகளை நான் பார்க்கும் பொழுது கேட்ட செய்திகள் தான் இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகின்றது. பெருமானாருடைய அந்த வியாபாரத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை பற்றி முக்கியமாக சொன்னார்கள் மைசரா அவர்கள். எப்படி என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் யாரிடத்தில் பேசினாலும் உண்மையை பேசக்கூடியவர்களாக, அதே சமயத்திலே அவர்கள் எதை பேசினாலும் மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாய்மை திறன் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதே போல அவருடைய அந்த வியாபாரத்திலே அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் எல்லாம் மிக நுணுக்கமாக இருந்தது. அதனால் அப்துல் ஆலமின் அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய லாபங்களை கொடுத்தான் என்பதாக அவருடைய வியாபாரத்தை பற்றி மைசரா அவர்கள் தன்னுடைய எஜமானியாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இரண்டாவது, அவர்களை பற்றி, அவருடைய குண நலன்களை பற்றி, பண்புகளை பற்றி, அவருடைய நடைமுறை வழக்கங்களை, பழக்க வழக்கங்களை பற்றி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் விசாரித்தார்கள். பொதுவாகவே ரப்புல் ஆலமீன் எதை நாடுகின்றானோ அதைத்தான் நடத்தி வைப்பான் என்பதிலே நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதற்கு இவையெல்லாம் உதாரணங்களாக இருக்கின்றது. காரணம், பெருமானார் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்டார். அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவியும் உபகாரமும் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அதனால் அதற்குரிய காரணங்களை அல்லாஹ் முன்வைத்துக் கொண்டே இருந்தார். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் வியாபாரத்திற்கு சென்று வந்த பெருமானாருக்கு சேர வேண்டிய லாபத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அவர்கள் ஒதுங்கியிருந்தாலே போதுமானது என்று சொன்னாலும் கூட, அவருடைய குணநலன்களை விசாரிப்பதற்கு காரணம் என்ன என்று நான் பார்க்கும்பொழுது, மக்காவில் ஆண்களை திருமணம் முடித்து இரண்டு ஆண்களும் இறந்து விட்டு விதவையாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 40 வயதை எட்டியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை மனம் முடிப்பதற்கு மக்கத்து குறைசி தலைவர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் அவர்களை மனம் முடிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் மனம் முடிக்கின்றேன், நான் மனம் முடிக்கின்றேன் என்பதாக போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் விட பெருமானாரை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மனம் முடிக்கலாம் என்று விரும்பினார்கள். அதை காரணமாக அவருடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் நாயகத்துடைய குண நலன்களை பற்றி ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் விசாரித்தார்கள். அதையும் மைசரா அவர்கள் சொன்னார்கள். அவளிடத்திலே வியாபாரத்தில் மட்டுமல்ல நடைமுறை வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை நான் கண்டேன், நிறைய அற்புதங்களை நான் கண்டேன். நான் செல்லக்கூடிய நேரத்திலே
மேகங்கள் அவர்களுக்கு நிழலாக குறைபிடித்துக் கொண்டு வந்ததை நான் என்னுடைய கண்களால் கண்டேன் என்று மைசரா அவர்கள் பெருமானாருடைய அற்புதங்களாக இருக்கக்கூடிய ஒன்றை கூறுகின்றார்கள். காரணம், பெருமானாருடைய நிழல் இந்த பூமியை ஒரு தடவை கூட விழுந்ததாக சரித்திரம் கிடையாது, வரலாறு கிடையாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாருடைய நிழலை கூட இரண்டாவதாக கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. நம்மை போன்று எத்தனையோ நபர்கள் உலகத்திலே ஒரு மனிதரை போன்று அதே போலவே ஏழு நபர்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நிறைய பேர் ஒரே மாதிரி நிறைய பேர் இருப்பார்கள் உலகத்திலே. எங்கேயாவது ஒரு மூலையில் பார்த்தா ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகளை போல ஒரே மாதிரி இருப்பார்கள். நாம் இரட்டை குழந்தைகளையே பார்க்கின்றோம், ஒரே மாதிரி சின்ன வித்தியாசம் கூட இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இரட்டை குழந்தைகள், மூன்று குழந்தைகள், ஒரே பருவத்தில் நிறைய குழந்தைகள் ஒரே மாதிரி பிறக்கும். இந்த மாதிரி எல்லாம் மற்றவர்கள் இருந்தாலும் கூட நம்முடைய நிழல், ஒரு மனிதனுடைய நிழல் என்பது கீழே விழுவது சாதாரணமானது. அப்போ ஒரு வெளிச்சம் வந்துவிட்டால் ஒரு மனிதனுடைய நிழல் பக்கத்தில் அருகில் விழக்கூடியதாகத்தான் இருக்கும். அந்த நிழல் கூட பெருமானாருக்கு துணையாக நிழலாக இருக்கக்கூடாது என்பதை விரும்பிய ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மேகங்களை கொண்டு குறைவிடிக்க செய்தான் என்பதை நாம் எல்லாம் அறிந்து செய்தேன். அப்படி ஒரு அற்புதத்தை அவர்கள் அவர்களோடு நான் சாந்தத்திற்கு போய்விட்டு வரக்கூடிய நேரம் வரை மேகங்கள் குலைப்பிடிப்பதை நான் கண்டேன். அதே போல அவருடைய மற்றவர்களில் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்கின்றது, அவரோ அற்புதமான முறைகளை அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவருடைய பண்புகளை பற்றி அப்படியே அவர்கள் மைசர் அவர்கள் வர்ணித்து சொல்லும் பொழுது கத்திஜா அதிகாரம் அவர்கள் பெருமானாரை மனமுடிப்பதற்கு உறுதி கொண்டார்கள். குடும்பத்தாரிடமிட பேச ஆரம்பித்தார்கள். பேசிய பிறகு இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் சாமந்தத்திற்கு ஹதிஜாவில் அவருடைய வியாபார பொருளை போய் விட்டு விட்டு வந்து மூன்றாவது மாதத்திலே பெருமானாருக்கும் ஹதிஜா அதிகாரவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திலே முதல் கோத்திரத்தை சார்ந்தவர்களும் ஹாஷிம் கோத்திரத்தை சார்ந்த பெருமானாருடைய குடும்பத்தார்களும் சேர்ந்து கலந்து கொண்டார்கள். திருமணம் நடைபெற்றது. பெருமானாருக்கு 25 வயது, ஹதிஜா அதிகாரவர்களுக்கு 40 வயது திருமணம் முடிந்தது. சங்கைக்குரல் இதிலே நாம் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டும். பெருமானார் அவர்கள் ஹதிஜா அதிகல்லா ரஹ்மனா அவர்கள் ஹயாத்தாக உயிருடன் இருக்கும் வரை வேறு எந்த பெண்ணையும் அவர்கள் மனம் முடிக்கவில்லை. 52 வயதுக்கு பிறகு 52வது வயதிலே தான் ஹதிஜா அதிகல்லா ரஹ்மனா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் அவர்கள் பிற பெண்களை மற்ற பெண்களையும் மனம் முடித்தார்கள். 25 ஆண்டுகள் ஹதிஜா அதிகல்லா ரஹ்மனா அவர்கள் நாயகத்தோடு வாழ்ந்தார்கள். வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு அனுசரணையான உறுதுணையாக வலது கையை போன்று திகழ்ந்தவர்கள் ஹதிஜா அதிகல்லா ரஹ்மனா அவர்கள். வெளி உலகத்திலே மிகப்பெரிய உறுதுணையாக வலது கையாக திகழ்ந்தவர்கள் அபு தாலிப் அவர்கள். இந்த இரண்டு பேரும் அவர் வெளி உலகத்திலே இவர்கள் உள்ள இருக்கக்கூடிய குடும்பத்தில் மிக சிறந்தவராக பெருமானாருக்கு தன்னுடைய மக்காவிலேயே சென்று சீமாட்டியாக வாழ்ந்த ஹதிஜா அதிகல்லா ரஹ்மனா அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக எல்லா பொருட்களையும் வாரி வாரி வழங்கினார்கள் என்பதாக வரலாறு சொல்லப்படுகின்றது. அந்த அளவிற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணியாகவும் அவர்கள் இருந்தார்கள். பெருமானாருக்கு இப்ராஹிம் என்ற குழந்தையை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் ஹதிஜா அதிகல்லா ரஹ்மனா அவர்கள் மூலியமாகத்தான் பெற்றெடுத்தார்கள். அதில் ஆண் குழந்தைகள் நபியவர்கள் குழந்தையிலேயே மரணித்து விட்டது. அதற்கு பிறகு பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள் நம்ம எல்லாம் அறிந்திருக்கின்றோம். 4 பெண் குழந்தைகள் இருந்தார்கள். நாயகம் நபி பட்டம் பெற்ற பிறகு அவர்கள் 4 நபர்களும் என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் 3 நபர்கள், 3 பெண் மக்கள் எல்லாம் நபியுடைய வஃபாத்துக்கு முன்னாலேயே நாயகம் ஹயாத்தாக இருக்கும் காலத்திலேயே அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் 3 நபர்களையும் 3 பெண் மக்களையும் நாயகம் தான் அடக்கம் செய்தார்கள். கடைசியாக அன்னை ஃபாத்திமா அதிகல்லா ரஹ்மனா அவர்கள் மட்டும்தான் பெருமானாருடைய மறைவுக்கு பிறகு 6 மாதங்களுக்கு பிறகு அவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நமக்கு வரலாற்றிலே கிடைத்து பெறுகின்றது. இப்படி பெருமானாருடைய வியாபாரத்தை பற்றி பார்க்கும் பொழுது வியாபாரத்திலும் உலகத்திலே மிக சிறந்ததாக, நம்பகத்தன்மை வாய்ந்ததாக அவருடைய பேச்சிலே ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வைத்திருந்தான் என்பதை நாம் கவனிக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த வியாபாரத்திலே நாம் எல்லாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெருமானார் நமக்கு வியாபாரத்திலே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வியாபார விஷயங்களில் நிறைய செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஒரு நம்பிக்கையான இறையச்சமுள்ள ஒரு வியாபாரி இருக்கின்றாரே, அவர் நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்தியத்தின்களோடு சுகதாக்கள் என்று சொல்லக்கூடிய உயிர் தியாகிகளோடு எழுப்பப்படுவார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி நாம் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கையாளராக நாம் இருந்தால் நாளை மறுமையிலே நபிமார்களோடு எழுப்பப்படக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்ன பெருமானார் நீங்கள் அளவு நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். காரணம், முந்தைய சமுதாயத்து மக்கள்
அளிக்கப்பட்டதற்குரிய காரணங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், அளவு நிறுவையிலே அவர்கள் மாறு செய்து மோசடியை செய்தான் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். இப்படி பல செய்திகளை பெருமானாசனுடைய வாலிபத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அறிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தருவாராக. வாஹிர்துவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم.